கல்கியின் கல்வனின் காதலி வழங்குபவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு தண்டோரா ராயவரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பிரமாத அமர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது பட்டணத்திலிருந்து சாட்சாத் டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துறையே வந்திருந்தார் இன்னும் ஜில்லா சூப்பரிண்டெண்ட் துறையும் இரண்டு டெபுட்டி சூப்பரிண்டெண்ட்டுகளும் அரை டசன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்களும் முப்பது கான்ஸ்டபிள்களும் ஆஜராகியிருந்தார்கள் ஜில்லா சூப்பரிண்டென்டென்ட் துரை மேஜையிலேயே ஓங்கி குத்திவிட்டு சொல்கிறார் நம்முடைய ஜில்லா போலீஸ் படைக்கு இதைவிட அவமானம் வேண்டியதில்லை நம்முடைய மானம் போயே போய்விட்டது சென்னையிலிருந்து டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் துரை வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா இன்று இருபதாம் தேதி இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் திருடனை நாம் பிடித்தே ஆக வேண்டும் தெரிகின்றதா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்கிறார் திருடன் எடுத்து வந்த மோட்டார் கொள்ளிடம் பாலத்துக்கு பக்கத்தில் மடுவில் கிடந்து அகப்பட்டு விட்டது ஆகையால் அவன் இந்த கொள்ளிடக்கரையில்தான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறான் கொள்ளிடக்கரை காடுகளை சல்லடி போட்டு சலித்து விடுங்கள் அவளுக்கு யாராவது உதவி செய்பவர்கள் இருக்கத்தான் வேண்டும் யார் மேல் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அரசு செய்து விடுங்கள் கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம் தெரிகின்றதா பிறகு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை ஜில்லா சூப்பரிண்டென்டென்டை பார்த்து இந்த திருடனை உள்ளூரில் துப்பு வைக்காமல் கண்டுபிடிப்பது கஷ்டம் துப்பு சொல்கிறவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று டாம் டாம் போட சொல்லுங்கள் என்றார் முத்தையன் கொள்ளிடக்கரைக்கு வந்து பத்து நாளைக்கு மேல் ஆகிவிட்டது அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள் அவள் முகத்திலே குதூகலம் குடிக்கொண்டிருந்தது சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள் சில சமயம் தனக்குள்ளேயும் சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள் முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது சமையல் செய்த பிறகு கொஞ்சம் சாப்பாட்டை பக்குவமாய் பிசைந்து இலையில் கட்டி குடத்துக்குள் வைத்துக் கொண்டு அத்தையிடம் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி ஆற்றுக்கு கிளம்புவது வழக்கம் அத்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கல் அது இப்போது கல்யாணிக்கு ரொம்பவும் சௌகரியமாயிருந்தது சில சமயம் ஆற்றங்கரைக்கு கிளம்பும் போது கல்யாணிக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடும் அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து யாராவது வந்து நாங்களும் உன்னுடன் குளிக்க வருகிறோம் என்பார்கள் அப்போது திடீரென்று அவள் தன் மனத்தை மாற்றிக்கொண்டு இல்லை அம்மா நான் இன்று குளிக்க வரவில்லை என்று சொல்லிவிடுவாள் அப்புறம் மத்தியானத்துக்கு மேல் தனியாக போவாள் அப்படி கிளம்புவது தடைப்பட்ட போதெல்லாம் ஐயோ முத்தையன் காத்திருப்பானே பசியோடு இருப்பானே என்று அவளுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கும் அன்றைய தினம் அவள் சாப்பாட்டை குடத்துக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது வாசலில் தண்டோரா போடும் சத்தம் கேட்டது கிராம வெட்டியான் பின்வருமாறு கூவினான் கொள்ளைக்கார முத்தையா பிள்ளையை பிடிக்க துப்பு சொல்றவங்களுக்கு சர்க்காரிலே ஆயிரம் ரூபாய் சம்மானம் அளிப்பாங்க டம் 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 மேற்படி முத்தையா பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது தங்க இடம் கொடுக்கிறது பேசுறது பழகுகிறது எல்லாம் பெரிய குத்தங்களாகும் அப்படி செய்றவங்களை சர்க்காரிலே கடுமையா தண்டிச்சு தண்டிச்சுடுவாங்க சாக்கிறதே சாக்கிரதை டம் 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 கல்யாணி வழக்கம் போல் அன்றும் இடுப்பில் குடத்துடன் கொள்ளிடத்திற்கு குளிக்க கிளம்பினாள் போகும்போது அவளுடைய உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி அலைந்தன விற்றென்று வீசிய வேலை காற்றினால் அவளுடைய சேலையின் தலைப்பு அலைந்ததைக் காட்டிலும் அதிவேகமாகவே அவளுடைய உள்ளம் அலைந்தது எவ்வளவு எவ்வளவோ ஆபத்துகளுக்கு துணிந்து நாம் முத்தையனுக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு எல்லையில்லாத பூரிப்பை அளித்தது இந்த ஆபத்தெல்லாம் விலகி முத்தையனும் தானும் கப்பலேறிச் சென்று நிர்பயமாயும் சந்தோஷமாயும் வாழும் காலம் வருமா என்று எண்ணிய அவளுடைய இருதயம் பெரும் புயலில் அகப்பட்ட மரக்கலத்தைப் போல் கலங்கியது ஆனால் எல்லாவற்றையும் விட அவளை அதிகமாக கலங்க செய்து வந்த எண்ணம் வேறொன்றாகும் தன்னுடைய இத்தனை அன்புக்கும் முத்தையன் பாத்திரந்தானா இந்த நினைவு சில சமயம் தோன்றும் போது அவள் சொல்ல முடியாத வேதனை அடைவாள் அன்று ரயில்வே ஸ்டேஷனில் முத்தையனுடைய ஸ்திரீ சகவாசத்தை பற்றி அவள் காதில் விழுந்த பேச்சு தெள்ளிய பாலில் ஒரு சிறிது நஞ்சை கலந்தது போல் அவளுடைய தூய உள்ளத்தில் விஷத்தின் விதையை போட்டுவிட்டது நம்முடைய முத்தையனா அப்படியெல்லாம் செய்வான் ஒரு நாளும் இல்லை என்று ஒரு நிமிஷம் எண்ணுவாள் மறுநிமிஷம் பேதை பெண்ணாகி எனக்கென்ன தெரியும் புருஷர்கள் எல்லாரும் அப்படித்தானோ என்னமோ என்னை மோசம்தான் செய்கிறானோ என்னமோ என்று கலங்குவாள் சென்ற பத்து நாளாகவே இது விஷயமாக முத்தையனிடம் பிரஸ்தாபித்து அவனிடம் உறுதி பெற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு தைரியம் வராமல் நா எழாமல் நாட்கள் கழிந்து வந்தன இன்றைக்கு எப்படியாவது அந்த பேச்சை எடுத்து முத்தையனிடம் உறுதி பெற்றுக் கொள்ள வேண்டுமென்று வழியில் கல்யாணி தீர்மானம் செய்து கொண்டாள் ஆனால் ஐயோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை அன்று அவள் பாழடைந்த கோவிலுக்கு கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது காட்டின் உள்ளிருந்து பேச்சுக்குரல் வருவது கேட்டு திடுக்கிட்டாள் இந்த ஆபத்தான நிலைமையில் முத்தையனுடன் யார் வந்து பேச முடியும் அந்த இடத்திலேயே நின்று மரங்களின் இடைவெளி வழியாக உற்று பார்த்தாள் ஐயோ இது என்ன காட்சி பார்க்க சகிக்கவில்லையே முத்தையனுக்கு அருகில் ஒரு ஸ்திரீ அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள் அவளுடைய தழுக்கும் குலுக்கும் சிரிப்பை பார் சிரிப்பை அழகு சொட்டுகிறது சி முத்தையனுடைய முதுகில் அவள் தட்டி கொடுக்கிறாளே ஐயோ இது என்ன கோரம் முத்தையன் திரும்பி அவளை தழுவிக் கொள்கிறானே கல்யாணிக்கு அந்த நிமிஷத்தில் உண்டாகிவிட்டது போல் இருந்தது பார்த்தபடியே சில நிமிஷம் அங்கேயே நின்றாள் பிறகு அங்கே நிற்க முடியாதவளாய் இடப்பில் குடத்துடன் வந்த வழியே திரும்பி செல்லலானாள் இதுவரை நீங்கள் கேட்டது கல்கியின் கல்வனின் காதலி வழங்கியவர் உங்களின் பின்முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை திக்கும் எதிரொலிக்கட்டும்